வணக்கம் மக்களே, செஃப் உங்களால் முடிஞ்சால் சித்திரை திருவிழாவை கவர் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் குக்கிங் வீடியோ விட்டுட்டு மதுரைக்கு போய் சித்திரை திருவிழாவை கவர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன கவர் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். நேராக திருக்கல்யாணத்தை அன்னைக்கு கோயிலுக்குள்ளே போனால் தெப்ப குளத்தை மின் விளக்குகளால் அருமையாக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. தெப்ப குளத்தை மட்டும் இல்லை, கோயிலை சுற்றி பூத்தோரணை லைட்டு செம்மையாக இருந்தது கோயில். அதெல்லாம் முடிச்சுட்டு கொடிக்கம்பத்தை ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்கே இருந்து இப்படியே உள்ளே போனேன். இதுதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணான மேடை. இதை பார்த்து முடிச்சுட்டு சுந்தரேஸ்வரரை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்கேருந்து நடராஜரை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்காக சீக்கிரட்டாக அனுப்பியிருக்கேன், பார்த்து கும்பிட்டுக்கோங்க. மீனாட்சி அம்மனையும் ஒரு கும்பிடு கும்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து திருக்கல்யாணத்துக்கு மொய் ஒரு 100 ரூபா எழுதிட்டு அப்படியே கோயிலுக்கு வெளியில் வந்தால் 8:30 மணிக்கு உள்ளே இருந்து சாமிங்க எல்லாம் வெளியில் வருவாங்க. யானை வாகனத்தில் அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் கோயிலை விட்டு வெளியில் வர காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, எங்கே தாண்டா சாமி வெளியே வருது அப்படின்னு சொல்லி எங்கடா போகிறாங்கன்னு பின்னாலேயே வந்தா நான்கு மேலவாசி வீதியிலையும் சிவவாத்தியம்னு சொல்லக்கூடிய வாத்தியங்கள் முழங்க குட்டி குழந்தைங்கள்லாம் கருப்பசாமி வேஷமும் மீனாட்சி அம்மன் மாதிரி வேஷமும் போட்டுக்கிட்டு மதுரையே பார்க்க அவ்வளோதான் அப்படி தான் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு பின்னால் காவல்துறை நண்பர்கள் மிகவும் அருமையாக பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. மங்கள வாத்தியங்கள் மேலதாளம் முழங்க அப்படியே பின்னால் ஒரு ஒருத்தராக ஊரில் வந்துக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் ரெண்டு பேரும் கல்யாண கோலத்தில் வைர கிரீடம் அணிஞ்சு யானை மேலே மேலமாசி வீதியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னால் பூப்பல்லக்கில் பூப்பல்லக்குன்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா, மதுரையில் மதுரை மல்லிகைப்பூ வச்சு அவ்வளோ ஃபேமஸுங்க. அந்த பூவால் பூப்பல்லக்கு இப்படி ஜோடித்து மீனாட்சி அம்மன் மட்டும் இந்த தேரில் மதுரை ஃபுல்லாக வளம் வந்து மக்களுக்கு அருள் பாலிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பல்லக்கை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பின்னால் முருகர் விநாயகர் அவருக்கு பின்னால் எம்பெருமான் என்கிற பெருமாள் ஒரு ஒருத்தராக ஊர்வலம் வருவாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது நான்கு மாட மேலமாசி வீதியிலையும் அவங்க ஊர்வலமாக போய் திரும்பி மண்டபம் கோயில் மண்டபத்துக்கு போய் அடைஞ்சிருவாங்க. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு காலைல எழுந்திரிச்சா 6 மணிக்கு மகாதேவா கோஷம் விண்ண புழக்க அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மன்னர் கட்டி கொடுத்த தேரில் மேலமாசி வீதியை ஊர்வலமாக வராங்க கல்யாண கோலத்தில். நீங்கள் அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னால் ரொம்ப கிட்ட போய் எடுக்க முடியல, ஏன்னா போலீஸ் கிட்ட விட மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடிச்சி இழுத்து அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்திக்கிட்டாங்க. நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் மதுரை மக்கள் சும்மா இல்லைங்க, அலப்புறைக்கு பேர் போனவங்க. பாருங்கள் எல்லோரும் எப்படி தேர் அசைஞ்சு வரும்போது அவங்க மீனாட்சி சுந்தரர் மகாதேவா அப்படிங்கிற கோஷத்தோட தேரை பார்க்கும்போது காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உண்மை. அந்த மாதிரி காண கண்கோடி கண்டிப்பாக வேணும், அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே பின்னால் பார்த்தா ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல் மேலே தூக்கி சாமியை காட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியல நாம் உட்காந்துருக்கிறதே ஒரு சாமி மேலே தான் அப்படின்ற ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு மதுரை மக்களோட அளப்பரியும் ஒரு வீடியோ கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே பின்னால் திரும்பி பார்த்தா
அருமையான ஒரு பல்லக்கு குதிரையோட தேரில் மதுரையை ஆண்டுக்கிட்டு இருக்க மீனாட்சி அம்மன் தனியாக தேரில் வந்து ஊரில் இருக்க அத்தனை மதுரை மக்களுக்கும், மதுரை மக்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் அருள் பாலித்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் உங்களுக்காக நான் கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு என்னோட சேர்ந்து நீங்கள் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னாச்சும் குக்கிங் வீடியோ இல்லைன்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோ இருக்குது.